உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க ஆலோசனை வந்து நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி வந்து திமுகவில் இருக்க நிறைய அமைச்சர்களுக்கு வந்து எழுந்திருக்கிறது. ஸோ ஏற்கனவே வந்து இந்த ஒரு தாக்கு வந்து ரொம்பவே வந்து பயங்கரமாக போய்கொண்டு இருந்தது. ஆனால் வந்து சமீப காலமாக இதோட தாக்கு வந்து கம்மியானது. ஸோ இப்போ வந்து மீண்டும் வந்து அதிகரித்து இருக்கிறது. ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம முதலமைச்சர் சிஎம் அவர்கள் மீது வந்து எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து எழுத்து கொண்டு வருகிறார்கள். ஸோ இது வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியாக வந்து அமைந்து கொண்டு வருகிறது. மிகப்பெரிய கெட்ட பேரை வந்து உருவாக்கி கொண்டு இருக்கிறது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக துணை முதலமைச்சர் பதவி வந்து வகிக்க வேண்டும். அப்போ தான் வந்து கட்சியை வந்து பயங்கரமாக வந்து கொண்டு போக முடியும். ஸோ ஆட்சியும் வந்து கரெக்டாக வந்து வகித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து துணை முதலமைச்சர் பதவியை பற்றி நான் யோசிச்சு இருந்தேன், ஆனால் வந்து இப்போதைக்கு அது தேவை இல்லைன்னு கொஞ்ச நாள் கழித்தா அது தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கொஞ்ச நாளைக்கு ஆன நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு இதை பற்றி அமைச்சர்களோட கருத்து என்னன்னா, திமுகவில் இருக்க 90% அமைச்சர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் துணை முதலமைச்சராக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து அதில் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால் வந்து துணை முதலமைச்சர் பதவி வந்து ஒதுக்கப்பட்டால் அது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயம் வந்து இதில் வந்து கன்ஃபார்ம் ஆகி இருக்கிறது. ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவிக்கு வந்து தகுதியானவர்கள் அப்படிங்கிற கேள்வியும் வந்து மக்கள் மத்தியில் வந்து எழுந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் இந்த ஒரு விஷயம் எப்படி போகுதுன்னு சொல்லி.